வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிக்டாக் செல்வராஜ். இன்றைக்கி இந்த வீடியோஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிடிஏ 7297 என்ற போர்டு ஒரிஜினல் காம்பனண்ட்டு யூஸ் பண்ணது பிடியோட வித் பிடியோட இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பிசிபியும் இருக்குது, நான் சேர்த்து தான் தருவேன். இதனோட சர்க்யூட் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோஸில் இதனோட ஆடியோவோடு நான் உங்களுக்கு போடுறேன். நல்ல ரிசல்ட்டு, கம்மி பட்ஜெட்டான ஆம்ப்பு, நம்ம வீட்டுகளுக்கும் சரி வண்டிக்கும் சரி சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 44-40 அளவு ஈக்குவல் இன்ட்டு வாட்டேஜ் கிடைக்கும். ஹீட் சிங் பார்த்திங்கன்னா இந்த அளவு லென்த்து போட்டிங்கனாலும் போதும், இதில் எந்த ஒரு ஆல்ட்ரும் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஹீட் சிங் வந்து இப்படியே வச்சு ஃபிட்டிங் பண்ணலாம், போர்டை மேலே ஏற்றி. இப்போ வந்து நான் பாருங்கள் மட்டமாக வைக்கிறேன், இந்த மட்டத்தில் இருக்கும் பாருங்கள். ஐசி வந்து நீங்கள் இப்படியே ஃபிட்டிங் பண்ணிக்கலாம், ஹீட்சிங்கில் எந்த ஒரு ஆல்ட்ரும் பண்ண தேவையில்லை. நீங்கள் இதில் ரெண்டு ஸ்க்ரூ போட்டாலே போதும், போர்டு இப்படி வந்துடும். கேபினெட்டில் வந்து இங்கே ஒரு ஸ்க்ரூ நீங்கள் ஃபைபர் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கணும். போர்டு வந்து இந்த ஷேஃபில் நிற்கும் கேபினெட்டுக்குள்ளே. நீங்கள் ஹீட்சிங் ஃபிட் பண்ணிங்கன்னா இது மட்டும் கரெக்டாக நிற்கும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்லைடு காமிக்கிறேன். இந்த 5V ரெகுலேட்டரும் உங்களுக்கு வந்துடும், அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீடியோஸில் வந்து அப்படி தெரியுது, அவுந்து இருக்குது. இதுபடி எல்லாமே ஒரிஜினல் காம்பனண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பிடி செக்ஷனுக்கு பார்த்துட்டிங்கன்னா 4558 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ரிசல்ட்டு, நல்ல ஒரு குவாலிட்டி. இது வந்து ஃபுல்லாக ட்ரிபிள் வால்யூமோட லைனிங்கு, இது வந்து பேஸ் ட்ரிபிள் வால்யூமோட லைனிங்கு, இது வந்து மாஸ்டர் வால்யூமோட லைனிங்கு. இது வந்து யூஎஸ்பியோட இன்புட்டு, ஸ்பீக்கரோட மோனோ செக்ஷன் அவுட்புட்டு, 5V அவுட்டு, ஏசி டிரான்ஸ்ஃபார்மரோட இன்புட் லைனு. சப்போஸ் நீங்கள் வண்டிகளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரின்னா அந்த மூணு டைவர்டை எடுத்துகிட்டு இந்த எடுத்தாண்டா ஒரு டைவர்டு மட்டும் ப்ளஸ் பொசிஷனில் போட்டு நீங்கள் வந்து ப்ளஸ் வோல்ட்டு கிரவுண்டு நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. வண்டிகளுக்கு பார்த்துட்டிங்கன்னா கம்மி பட்ஜெட், மிகவும் குறைந்த கட்டணத்தில் ஆம்ப்பு தயாரித்து நம்ம கொடுக்கலாம். ஒரு 44-40 எடுத்துட்டிங்கன்னா ஐசி கம்ப்ளைண்ட் வரும். நீங்கள் வந்து போர்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 220 ரூபா 250 ரூபாய்க்கு வாங்குவீங்க. அதில் வந்து இப்போ வந்து வண்டிகளுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி மட்டும்தான் வரும். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் மெட்டீரியலை கொஞ்சம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒர்க்ஸை குறைக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த போர்டோட விரிவாக கொண்டான்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்தாண்ட ஏசி வோல்ட்டு கொடுத்துட்டோம்னா, 12V ஏசி வோல்ட்டு கொடுத்துட்டோம்னா பவர் ரெக்டிஃபைர் ஆயிரும். அதுக்கடுத்து மாஸ்டர் வால்யூமுக்கு வந்து நீங்கள் வந்து ஷீல்டு ஒயரில் தனித்தனியாக போடணும்னு அவசியம் கிடையாது. ரிப்பன் ஒயர் வந்து பட்டையாக எடுத்து சால்டர் பண்ணிக்கலாம், ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஒயரிங் வந்து கிராஸ் கட்டிங் வெட்ட தேவை கிடையாது. ஏன்னா சில ஆம்புகளை பார்த்துட்டிங்கன்னா அந்த கிராஸ் கட்டிங் ஒயரிங் கட்டிங் பண்ணுறதுக்கு தான் டைமிங் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஎஸ்பி ஆடியோ இன்புட்டு டைரெக்டாக கொண்டு யூஎஸ்பியில் கொடுத்துட்டு யூஎஸ்பியில் போகிற யூஎஸ்பிலாம் வந்து டிவிடி லைன் கொடுக்கணுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சுவிட்சே போட தேவையில்ல. அதில் வந்து ஆக்ஸ் இன்புட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆக்ஸில் வந்து மூணு கேபிள் வந்து இன்புட் எடுத்து டிவிடி லைனில் அவுட்புட்டு கொடுத்துடணும். நீங்கள் வந்து யூஎஸ்பியில் ஆக்ஸ் மோட செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து ப்ளே ஆயிரும். நல்லா கொஞ்சம் ஒரு கம்மி பட்ஜெட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு போர்டு, எல்லா காம்பனண்ட்டும் யூஸ் பண்ணி. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 10 போர்டு ஸ்டாக் இருக்குது ஐசி ஃபிட் பண்ணி. டிரைவர் போர்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐசி வந்து ஃபிட் பண்ணாத ஒரு டிரைவர் போர்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 30 போர்டு இருக்குது. வேணும்னா நம்ம போட்டு கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்டாக் இருக்குது, வேணும்னா கேட்குற நண்பர்கள் ஆர்டர் பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்குள்ளேயே நம்ம வந்து போட்டு கொடுத்துக்கலாம், ஐசி போட்டு கொடுத்துக்கலாம். நல்லா வந்து ஒரு ஃபினிஷிங்கான குவாலிட்டி. நம்மள்து வந்து ஓப்பனாக சொல்ல போனால் ஹேண்டு சால்ட்ரிங் தான், டிப் சால்ட்ரிங் கிடையாது. டிப் சால்ட்ரிங் ரெடி ஆகிட்டுருக்கு. ஏன்னா நான் வந்து போர்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா புதுசாக போட ஆரம்பிச்சிருக்கேன். நம்மளுக்கு வந்து
என்ன பண்ணுறோமோ அதை தான் சொல்ல பிடிக்கும். ஹேண்டு சால்ட்ரிங்க தான் ஓரளவு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும், ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா குவாலிட்டியாக சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். நம்ம அடுத்த ஒரு வீடியோஸில் 7377 வந்து ஃபுல் போர்டு வந்து நம்ம அடுத்து போட போகிறோம். அதனோட ரிசல்ட்டும் நல்லா பக்காவாக இருக்கும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 7377 போர்டு. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலுக்குலாம் ஈஸி மெத்தடாக நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து பிடி செக்ஷன் வந்து சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்கேன். அதிக வாட்டேஜோட அவுட்புட்டு ரிசல்ட்டு பிடி. இதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 வோல்ட் அவுட்டு உண்டு, யூஎஸ்பி லைனு, இன்புட்டு, மாஸ்டர் வால்யூமு. இதில் மாஸ்டர் வால்யூம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஐசியை கண்ட்ரோலர் பண்ணும். இதனோட அவுட்புட் எடுத்து டேரெக்டாக ஐசிக்கு கொடுத்துருவோம். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா பேஸு, ட்ரிபிளு, பேலன்ஸ் கண்ட்ரோலு சிம்பிளாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 47K போடலாம், 50K போடலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான ரிசல்ட்டு. வண்டிகளுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு வாய்ஸ் குவாலிட்டி, நல்ல ஒரு பேஸ் ட்ரிபிளு. ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னால இந்த போர்டை வந்து நான் கொஞ்சம் போட்டு காம்பனன்ட் போட்டு அப்படியே வச்சுட்டேன். எல்லா மெட்டீரியலும் குவாலிட்டியாக போட்டு இதை வந்து கீழே நான் அப்படியே வச்சுட்டேன். நான் வந்து 150K யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தா 100K யூஸ் பண்ணேன். அதனால் எனக்கு கொஞ்சம் வருத்தங்கள் தெரிய வந்தது இந்த போர்டில். என்னடா நம்ம இவ்வளோ போர்டு போட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மெட்டீரியல் குவாலிட்டியாக போட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 300 போர்ட்ஸ் வந்து பெண்டிங்கில் நிற்குதே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாகிடுச்சு. இருந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4-5 நாளில் உட்காந்து இதனோட ஒர்க்ஸ் என்ன என்னன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி டெஸ்ட் பண்ண பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நல்ல ஒரு ரிசல்ட்டு. நான் எதை பார்த்து எதிர்பார்த்து போட்டனோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரிசல்ட்டு இதில் வந்துருச்சு. ரொம்பவே இந்த போர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி பண்ணி முடித்ததுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். மற்ற போர்டெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து டைரெக்டாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு டெஸ்ட் ட்ரை பண்ணும்போதே. ஆனால் எனக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் நிறையா வேலை கொடுத்துருச்சு. ஏகப்பட்ட ஆல்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோஸில் இந்த போர்டோட காம்பனண்ட்டோட சந்திப்போம். ஐசியும் வந்து ஸ்டாக் இருக்குது, 7377 ஐசி. அடுத்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபில் பண்ணி போட்டுருவேன். ஒரு 25 போர்டு ரெடி ஆயிரும். நான் ஒரு 25 ஐசி இப்போ ஸ்டாக் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் மெட்டீரியல் வேலை குவாலிட்டியாக தான் அது அதிகமாக தான் இருக்குது. சாரி, இருந்தாலும் என்னால் வந்து ஒரு சில வேலைகளை விட முடியாது இல்லைங்களா, என்னோடய பர்சனல் ஒர்க்குன்னு இருக்குது. அதனால் ஒரு 25 பீஸ் போட்டிருக்கேன். அதுவும் வந்து இன்னும் ஒரு 3 டேஸில் ரெடி ஆயிரும். நீங்கள் இதையும் வாங்கி உங்களுக்கு ரிசல்ட்டு பார்க்கலாம். உங்களை வந்து அதிக குவான்டிட்டியில் எடுத்தால் தான் போர்டு கொடுப்போம் அப்படின்னு கிடையாது. நான் வந்து டெக்னீஷியன்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் ஒரு போர்டு எடுத்து என்னோட ரிசல்ட்டு நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாயால் சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வந்து நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம், நம்ம பெரிய இடத்துல இருக்கோம், நம்மளுக்கு தோன்றதெல்லாம் பேசிடலாம், நம்ம போர்டை சேல் பண்ணுன்றதுக்கோசரம் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு போர்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் மினிமம் பார்த்துட்டிங்கன்னா என்கிட்ட 2 போர்டுலேருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் 2 போர்டை எடுத்தாலும் அதே ப்ரைஸ் தான். நீங்கள் 100 போர்டை எடுத்தாலும் அதே ப்ரைஸு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அதிக குவான்டிட்டியில் எடுக்கிறவங்களுக்கும் அதே ப்ரைஸு தான், கம்மி குவான்டிட்டியில் 1 போர்டு 2 போர்டு வாங்குறவங்களுக்கு வந்து கம்மி ப்ரைஸு தான் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ண கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரே ப்ரைஸ் தான். என்ன, நீங்கள் கம்மி குவான்டிட்டியில் எடுத்தீங்கன்னா இல்லை 1 பீஸ் 2 பீஸ் எடுத்தீங்கன்னா கொரியர் சார்ஜு உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஏன்னா கொரியர் வந்து நம்ம பண்ணும்போது ஏன்னா கொரியர் சார்ஜே வந்துடும். இப்போ நார்மலாக கம்மியான வெயிட்டில் நீங்கள் எடுத்தீங்கனாலும் 50 ரூபா, 1 போர்டு எடுத்தாலும் 50 ரூபா, நீங்கள் 3 போர்டு எடுத்தாலும், ஏன்னா 3 போர்டு வந்து பார்த்திங்கன்னா கிலோ கணக்கு தான் எப்படியா இருந்தாலும் கொரியர் சார்ஜில் எடுப்பாங்க. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு 100 கிராம் 200 கிராம் இருந்தாலும் 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க.
அதை முதல்ல உங்களுக்கு அந்த கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அதனால் கிடையாது, என்னோடய போர்டு காஸ்ட் மட்டும்தான் நான் கேட்பேன், கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் அதிக குவான்டிட்டியில் எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கொரியர் சார்ஜாவது உங்களுக்கு கட்டுப்படியாகும். உங்களுக்கு இல்லை பரவாயில்ல, நான் ஒரு போட்ஸ் வாங்கி டெஸ்ட் பண்ணுறேன்னா தாராளமாக வாங்கி, நீங்கள் எப்பொழுதும் ஒரு செட்டு இருக்குதுன்னா ஒரு செட்டுக்கு மட்டும் நான் போர்டு வாங்குறேன்னா தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்றைக்குமே ஒரே ரேட்டில் தான் இருக்கும். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் 7377 ஃபுல் போர்டோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிக்டாக் செல்வராஜ்.